குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/8/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04 திதி இன்று காலை 10:30 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் காலை 7:46 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் 10:34 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் 9:49 வரை பாலவ கரணம், பின்பு கௌலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. வாரசுலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இன்னைக்கு தேய்விரை அஷ்டமி. இந்த தேய்விரை அஷ்டமி அப்படின்னு சொல்லும் போது அதுவும் இல்லாம செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருகிறது. ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோட இணைந்து இந்த அஷ்டமி தேய்விரை அஷ்டமி வருவது மிக மிக சிறப்பு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ள சூரியன் சுக்கிரன் வந்து வக்கரம் பெற்று பின்னோக்கி சென்று இருக்கிறார். அதே மாதிரி சிம்மத்தில் அங்காரக பகவான் புத பகவான் இணைந்திருக்கிறார்கள். துலாத்தில் கேது பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மேஷத்தில் குரு பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டையும் முருகர் வழிபாட்டையும் இன்னைக்கு இணைந்து செய்யுங்கள். துர்கை வழிபாடும் இணைந்து செய்யலாம். முக்கியமாக செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடு. என தேய்விரை அஷ்டமி, கடன் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் இன்றைய தினம் தீபம் ஏற்றி, சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி, இல்லை மிளகு போட்டு கூட ஏற்றலாம். அது அவரவர் விருப்பப்படி ஏற்றலாம். நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து கசப்பு தீர, கசப்புனா மனக்கசப்பெல்லாம் தீருவதற்கு, விரோதிகள் விலகுவதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயிலெல்லாம் தீபம் ஏற்றாங்க. இருந்தாலும் பூசணிக்காயில் தீபம் ஏற்றது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கண் திருஷ்டி பொறாமை, செய்வினை தோஷம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இதில் உண்டு. சரி, அதனால் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும். அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரே ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம அந்த திசையை பற்றி பார்த்துட்டு வரோம். கடைசியாக கேது மகாதிசையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேது அப்படின்றது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துக்கு உரியது. இந்த கேது திசை அப்படின்னு சொன்னாலே நிறைய தடை தாமதங்கள் நோய் நொடிகள் இதெல்லாம் வரக்கூடியது. இது 7 வருட காலம் இந்த கேது மகாதிசை. இது ஒரு சில இடத்தில் இருந்தால் சில பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தால் பிரச்சனைகள் கொடுக்கும். தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருந்தால் தன வரவுல தடைபட்டு வரும். நல்லா வந்துட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இந்த கேது மகாதிசை கொடுக்கும். நிறைய தடையை தான் ஏற்படுத்தும், வேற ஒன்றும் கிடையாது. 7 வருட காலம் அப்படின்னு சொல்லும்போது 3 வருட காலம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயம் அடுத்த 3 வருட காலம் நல்ல சிறப்பாக இருக்கும். சரி, இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார்பட்டிக்கு சென்று வர வேண்டும். பிள்ளையார்பட்டி விநாயகரை, கற்பக விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும்.
கொள்ளு தானம் செய்ய வேண்டும், ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த காவி உடை அணிந்த சித்தர்கள், அதே மாதிரி நிறைய இவங்கெல்லாம் இருப்பாங்க, சாமியாருங்க மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யாருக்காவது காவி உடை வாங்கி தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிவனுக்கும் வாங்கி தரலாம் காவி உடை. அது மாதிரி கொள்ளு தானம், கொள்ளு செஞ்சு சுண்டல் செஞ்சு தானம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேதுவுக்கு செய்து வந்தால் இந்த கேது திசையால் ஏற்படுகின்ற கெடுபலன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது செய்யும். கேது அப்படின்னு நம்ம ராகு வந்து நம்ம முஸ்லீமை சொன்னோம், கேது வந்து கிறிஸ்டின் அது. அப்போது வயது முதிர்ந்தவர்கள், கேதுன்றது பாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு உதவிகரம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் செய்யலாம், ஆனால் எல்லாமே செய்யணும்னா முடியாது. அவரவர்களுக்கு சக்திக்கு தகுந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, சரிங்களா? எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனசார செய்யணும், அதனால நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. எப்படி கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக செய்யுங்க, தானம் செய்யுங்க, நிறைய தானம் செய்யுங்க. விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று சுற்றி வாருங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உத்தியோகத்துல சூழலுக்கு ஏற்ப அனுசரிச்சு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். உங்களுடைய குணநலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்கள் தோற்றத்தில் உடல் பொலிவில பற்றிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு புரிதல் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள், இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துருங்க. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் ஏற்படும். உலகில் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி கேள்வி வேள்வி, அதே மாதிரி பக்தி சார்ந்த ஒரு விஷயம், இதிலெல்லாம் நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. வாகன பயணங்களில் விவேகம் தேவை. வேகத்தோடு எதையும் செயல்படுத்தாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வடகு திசை இசையன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், வேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் மேலோங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ஒரு புதுவித இலக்கு உங்கள் மனதில் பிறக்கும்.
கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். கலை சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். வேலையில் ஒரு புதுவிதமான சூழல்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை, வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்குது. கணவன் மனையிடையே புரிதலும் இருக்கணும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் தேவை. சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கேன். கண் சார்ந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்களின் ஆரோக்கியத்தையும், பெண்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்தால் இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை இசையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்கார் புதிய ஆர்வம்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு சாதகமாக அமையும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகளில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். சமூக பணிகளில் ஆதரவுலாம் கிடைக்கும், ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமும் ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு இன்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை இசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள், உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் வேலையாட்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளை ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்டை தெற்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பூரம் நட்சத்திரம் மனதில் ஒரு ஈடுபாட்டோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் ஒரு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. முக்கியமான வேலைகளுக்கு மற்றவர்களே எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே அது செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. தந்தை வழி உறவினை அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெளிப்படையான உங்கள் குணநலத்தின் மூலம் பலரின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுலாம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை பழக்க வழக்கத்தின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கி கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசைசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர் தனவரவு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் விலகும். தாய் மாமன் வழியில ஒத்துழைப்பு மேம்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். எதிர்பாராத திடீர் புதிய வாய்ப்புகள் மூலம் ஒரு நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு அதிசைசை வடக்கு திசை இசையின் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அந்த குழப்பத்தால் சில மாறுதல்களும் கிடைக்கும். தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் செயல்பாட்டில் புதிய அனுபவ அறிவு வெளிப்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். உங்களுடைய மனதில் ஒரு ரசனையில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே மாதிரி கலைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே சமயத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்னைக்கு அதிசைசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். போராடும் நட்சத்திரக்கார தடை தாமதம் ஏற்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல கால்நடை சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான சூழ்நிலைகள்லாம் அமையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உண்டு. இன்னைக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை இசையின் எட்டாமே அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். சகோதர வழியில ஆதரவாக இருப்பாங்க. செய்கின்ற செயல்பாட்டில் ஒரு திருப்தியான சூழல்லாம் உங்கள் மனதில் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்கும் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்கார் பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. விரய செலவுகள் ஏற்படும். அந்த விரய செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். புதிய முயற்சியில எதிர்பார்த்த முடிவுகளுக்கெல்லாம் ஒரு அலைச்சல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அதே சமயத்துல புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை திசையன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.